பூம் தத்புருட்ச வித்மகே பக்ரதுண்டாய தீமகி தன்னு தந்தி பிரஷோதயா பூம் ஆதித்யாயஷ ஷோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் பொது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ அசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ஏஸ்டோ ஏஸ்ட்ரோ தெரிசிட்டி நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அதாவது ஒரு கோயிலில் முருகப்பெருமானுடைய சன்னதியில் வெளிநாட்டில் முருகப்பெருமானுடைய சன்னதியில் வந்து முருகப்பெருமானுடைய அந்த கர்ப்பஸ்தானத்தில் வந்து முருகப்பெருமானுக்கு உண்டான பூஜை முறைகளை வந்து செய்யக்கூடிய ஒரு கைங்கரியம் பெற்ற ஒரு பாக்கியம் பெற்ற அந்த நபருடைய மனைவி வந்து கேட்டிருக்காங்க சகோதரி என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா சார் இந்தியாவில் பழனி மலை என்று சொல்லக்கூடிய பழனி முருகர் கோயிலில் வந்து பிரார்த்தனை பண்ணும் பொழுது ஆண்டி கோலம் என்று சொல்லக்கூடிய ஒரு கோலம் இருக்குது அரச கோலம் என்று சொல்லக்கூடிய ஒரு கோலம் இருக்குது அப்போ முருகப்பெருமானை வந்து ஆண்டி கோலத்தில் பார்க்கறது நல்லதா அல்லது அரசர் கோலத்தில் பார்க்கறது நல்லதா அப்படிங்கிற விஷயத்தை ரொம்ப 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 உருக்கமாக கேட்டிருக்காங்க இந்த கேள்விக்கான பதிலை உங்களுடைய ஆஸ்ட்ரோ த்ரீ சிட்டி நிகழ்ச்சியில் நாங்கள் வந்து உறுதியாக பார்க்குறோம் ஏன்னா நிறைய நிகழ்ச்சி நாங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தாலும் அஸ்ட்ரோ த்ரீ சிட்டி நிகழ்ச்சியில் எந்த நேரத்தை நிகழ்ச்சியாக நான் கண்டிப்பாக அதை வந்து அதாவது வெயிட் பண்ணி இந்த நிகழ்ச்சியை நாங்கள் பார்த்துட்டு இருக்கிறோம் நிறைய முறை நான் வந்து வெளியில் போக வேண்டிய சூழல் வந்துட்டால் கூட இந்த நிகழ்ச்சியை ரெக்கார்ட் பண்ணி என்னுடைய கணவருக்கு போட்டு காட்டிகிட்டு இருக்கிறோம் என்னுடைய மகள் கூட இந்த நிகழ்ச்சியை வந்து விரும்பி பார்க்குறாங்கிற விஷயத்தை நீங்கள் சொல்லியிருக்கீங்க அந்த வகையில் இந்த ஏஸ்ட்ரோ த்ரீ சிக்ஸ்டி நிகழ்ச்சியில் கண்டிப்பாக ஏஸ்ட்ரோ த்ரீ சிக்ஸ்டி அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய நன்மையான அதே சமயத்தில் சாஸ்திர ரீதியான உண்மையான கருத்துக்களை மட்டும் உறுதியாக சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு கடவுள் கொடுத்த ஒரு அனுகிரகங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் மமதியோடு இல்லாமல் மரியாதையோடு எடுத்து சொல்லி பொதுவாகவே மலேசியா மட்டும் இல்லாமல் வெளியில் வெளிநாடு எந்த நாடாக இருந்தாலும் அல்லது இங்கே இருக்கக்கூடிய பாப்பம்பட்டி அல்லது ஆண்டிப்பட்டிங்கிற மாதிரி சின்ன கிராமமாக இருந்தாலும் இந்த முருகப்பெருமான பழனி மலை மேல் இருக்கக்கூடிய பழம் நீ என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இருந்தக்கூடிய அந்த தகுதி வந்து பழனி என்று மருவி வரக்கூடிய இந்த காலத்தில் அந்த பழனியில் வந்து ஆண்டி கோலத்தில் வந்து வீட்டிருக்கக்கூடிய அந்த முருகப்பெருமானை வந்து நீங்கள் தரிசனம் பண்ணும் ஆண்டி கோலத்தில் பார்ப்பது நல்லதா அரச கோலத்தில் பார்ப்பது நல்லதா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆண்டி கோலத்தில் பார்த்தாலும் நல்லது அரச குளத்தில் பார்த்தாலும் நல்லது தான் ஆண்டி குளத்தில் பார்க்குறது வந்து ஒரு சில பேர் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா முருகரை வந்து ஆண்டி குளத்தில் பார்த்துட்டு இருக்க பார்த்துட்டு வந்துட்டுமே அப்போ ஆண்டி குளத்தில் பார்க்கும்பொழுது தன்னுடைய வாழ்க்கையை நமக்கு ஒன்றும் இல்லாமல் நிராயுத பாணியாக நமக்கு வந்து ஆண்டி கோலமாக ஆயிருமோ அப்படிங்கிற ஒரு கவலை நிறைய பேருக்கு இருந்துகிட்டு இருக்குது தனக்குத்தானே வந்து கவலைப்பட்டுருக்கக்கூடிய சூழலும் நிறைய பேருக்கு கிருந்துகிட்டு இருக்குது பொதுவாக கடவுள் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கடவுள் சம்மந்தப்பட்ட விக்கிரகங்களை நீங்கள் எந்த வடிவத்தில் பார்த்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து நல்லதொரு வடிவம் கிடைக்குது அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை அந்த வகை பழனி மலை மீது தன்னுடைய தகப்பனார் மீது பெற்றோர் மீது கோபச்சுக்கிட்டு தன்னுடைய அந்த கோபத்தை வந்து நிலைநிறுத்தி காட்டக்கூடிய அளவுக்கு வெறும் கோவணமே கட்டி அந்த கோவணத்தோடு காட்சியளிக்கக்கூடிய அந்த ஆண்டிகோளத்தில் அரசகுளத்தை ஆண்டி கோளத்தில் முருகப்பெருமானை பார்க்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா முருகப்பெருமானை பொறுத்தளவுக்கு கோவணமாகவே இருந்தால் கூட உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆவணம் கிடைக்குங்கிறது தான் அற்புதமான ஆன்மீகமான உண்மை அந்த வகையில் முருகப்பெருமானம் வந்து இந்த ஆண்டி குளத்தில் பார்க்கக்கூடிய அமைப்பு யாருக்கு கிடைக்கும் அப்படின்னா பொதுவாகவோ அதாவது கடனாளியாக இருக்கிறவங்க அல்லது கல்யாணம் ஆகாதவங்க திரும்பவும் சொல்கிறேன் கடனாளியாக இருக்கிறவங்க கல்யாணம் ஆகாதவங்க துரவரத்தில் இருக்கிறவங்க வாழ்க்கையில் கஷ்டம் கஷ்டம்னு அதிக கஷ்டத்தில் இருக்கிறவங்க வாழ்க்கையில் கவலைப்படுறவங்க இந்த உலகத்தில் இத்தனை கோடி பேர் இருந்தால் கூட ஒருவர் கூட உங்கள் மேலே அன்பு செலுத்த முடியாமல் அனாதையாக இருக்கிறவங்க அதாவது அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லை இருக்கிறவங்க தன்னுடைய உண்மையான கஷ்டங்களை யாருக்கிட்ட சொல்லி கடவுள் விக்கிரகம் கல் என்று சொல்லக்கூடிய கடவுள் விக்கிரகத்திற்கு மட்டுமே அதாவது கண்ணீர் விட்டு அழக்கூடிய அந்த அமைப்பில் இருக்கக்கூடிய அத்தனை பாக்கியவான்களுக்கும் முருகப்பெருமான் ஆண்டி கோலத்தில் தான் தரிசனம் கொடுக்குறாரு நீங்கள் வந்து தேதியோ நேரமோ குறிப்பிடாமல் உங்களுடைய கஷ்டத்தை மட்டுமே நினைச்சு பழனிமலை படியேறி நீங்கள் வந்து ஏறி போய் இருக்கிற குறையை சொல்ல வேண்டியதில்லை பழனிமலை படி ஏறி போய் நீங்கள் ஒரு நாள் ஆனால் கூட அந்த படி ஏறி போய் மெதுவாக அந்த முருகப்பெருமான தரிசனம் பண்ணும் பொழுது அந்த முருகப்பெருமான் குளத்தில் இருந்தார் கண்டிப்பாக உங்களுடைய கடன் பிரச்சனை வாய்ப்பு அடுத்த சில மாதங்களிலேயே வரும் ஒன்று அதே மாதிரி உங்களுக்கு வந்து தேவையில்லாத எதிர்ப்பு பிரச்சனை அந்த விடுபடக்கூடிய வாய்ப்பு இருந்துட்டு இருக்கும் குடும்ப வாழ்க்கையில் தேவையில்லாத கஷ்டம் அல்லது குடும்பம் இருந்துகிட்டு இருந்தால் கூட நிம்மதி அப்படின்னா அந்த குடும்பத்தில் உண்மையாலுமே நிம்மதி கிடைக்கக்கூடிய சந்தோஷம் கிடைக்கக்கூடிய கூட்டு குடும்பத்தில் கூட ஒற்றுமை கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த கோவணத்தில் இருக்கக்கூடிய அந்த கோவண வடிவில் இருக்கக்கூடிய ஆண்டி கோலத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமனுடைய தரிசனத்தில் கிடைக்குதுங்கிறது தான் எதார்த்தம் அதே மாதிரி யார் ஒருவர் உங்களுடைய ஆயுள் காலத்தில் காசி அதாவது மிகப்பெரிய புனித ஸ்தலமாகவும் மிகப்பெரிய பரிகார ஸ்தலமாகவும் உலகத்திலேயே இடுகாடும் சுடுகாடும் ஒன்றாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்தலமாகவும் இருக்கக்கூடிய கங்கை நீர் பவனி வரக்கூடிய ஒரு புண்ணிய இடமாகவும் இருக்கக்கூடிய அந்த காசிக்கு யாரெல்லாம் போயிட்டு வந்திருக்கீங்களோ அந்த மாதிரி காசிக்கு ஒரே ஒரு முறை பயணம் செஞ்சவங்க கூட இந்த முருகப்பெருமானை ஆண்டு பார்க்கும்பொழுது நிச்சயமாக உங்களுக்கு மிகப்பெரிய அமைப்பு அதிகாரம் கிடைக்குதுங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம் அதனால ஆண்டிகோணத்தில் முருகரை பார்த்துட்டுமே நம்முடைய வாழ்க்கையில் வந்து நமக்கு வந்து எல்லாவிட்டையும் இழக்கக்கூடிய அல்லது தேவையில்லாத அவசவனம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு நீங்களாவே கற்பனையாக நினைச்சுக்கிட்டு கவலைப்பட வேண்டாம் ஆண்டி கோலத்தில் முருகப்பெருமானை பார்க்கும் பொழுது இப்போ எந்த நிலைமையில் இருக்கிறீங்களோ எவ்வளவு கஷ்டத்தில் இருக்கிறீங்களோ எவ்வளவு கடனில் இருக்கிறீங்களோ எவ்வளவு கல்யாண பிரச்சனை இருக்கீங்களோ அதை எல்லாம் நிவர்த்தியாகி அடுத்து வரக்கூடிய காலங்களில் அடுத்து வரக்கூடிய அந்த முருகப்பெருமானுடைய தரிசனங்களில் நீங்கள் வந்து விட ஒருபடி மேலான மேன்மைக்கு வருவீங்க அப்படிங்கிற விஷயத்தை உங்களுடைய உள்மனதில் நீங்கள் பதிய வச்சுக்கலாம் இருந்தாலும் நீங்கள் எவ்வளவு சொன்னாலும் சார் நாங்கள் வந்து வெளிநாட்டில் இருந்து ஃப்ளைட்டு பிடிச்சி நாங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு சாமி தரிசனம் பண்ணும் பொழுது அந்த முருகப்பெருமானை நான் வந்து கோவணத்தில் அதை ஆண்டி குளத்தில் பார்க்கும் பொழுது எனக்கு மனசு வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துட்டு இருக்குது சார் நீங்கள் சொல்லும்போது ஆறுதலாக இருக்குது சந்தோஷமாக இருக்குது இருந்தாலும் அடுத்த நேரத்தில் நினச்சி பார்க்கும் பொழுது எனக்கு மனசில் வந்து கொஞ்சம் கவலையாக இருக்குது அதனால் எனக்கு இந்த ஆண்டி குளத்தில் பார்த்ததுனால அதுக்கு எதாவது நிவர்த்தி கிடைக்குமா என்ன என்னுடைய மனசு சஞ்சலப்படுகிற சங்கடப்படுகிற என்னுடைய மனசு சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு ஏதோ ஒரு நல்ல வார்த்தை சொல்லுங்க சார் கேள்வி உங்கள்கிட்ட இருந்துட்டு இருக்கோம் அந்த வகையில் நீங்கள் பழனிமலைக்கு தரிசனம் செய்ய போகும் பொழுது எல்லாம் வல்ல எம்பெருமான் வந்து தரிசனம் பண்ணும் பொழுது அந்த முருகப்பெருமான் ஆண்டி இருந்தார்னு இருந்தார் உங்களுக்கு நல்லதுன்னு தான் சொல்லியிருக்கிறோம் இருந்தாலும் உங்களுடைய மனசுக்கு அது நல்லதாக படில கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது கவலையாக இருக்குது அப்படின்னா ஆண்டி கோளத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை தரிசனம் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு இருபத்தோரு நிமிஷம் அதாவது ஒரு சராசரியாக அரை மணி நேரம் அங்கேயே இருந்தீங்க அப்படின்னா அந்த அடுத்து அந்த ஆண்டி கோலத்தை கலச்சிட்டு அரச கோலத்தில் முருகப்பெருமான் காட்சி தருவார் திரும்பவும் சொல்கிறேங்க ஆண்டி கோலத்தில் முருகப்பெருமானை தரிசனம் செஞ்சவங்க உங்களுடைய மனசில் வந்து நீங்கள் கவலைப்படுற மாதிரியோ சங்கடப்படுற மாதிரியோ மனசு இருந்தது அப்படின்னா நீங்கள் கவலைப்பட வேண்டாம் சங்கடப்பட வேண்டாம் எக்கார்த்த கொண்டும் பயப்பட வேண்டாம் அடுத்த அரை மணி நேரத்தில் அதே முருகப்பெருமான் வந்து உங்களுக்கு அரச கோலத்தில் வந்து காட்சி அளிப்பார் அப்போ அந்த அரச கோல முருகப்பெருமானை வழிபாடு வச்சுக்கோங்க ஆண்டி கோலத்தில் வந்து முருகப்பெருமான் உங்களுக்கு காட்சி அளித்தார் அப்படின்னா நீங்கள் வந்து முருகப்பெருமானுடைய கோயிலில் பழனி மலையில் வந்து முருகப்பெருமானை பொழுது ஆண்டி கோலமாக இருந்தது அப்படின்னா நீங்கள் அடுத்த அரை மணி நேரம் அங்கேயே இருந்து அடுத்த பிரார்த்தனையில் அதாவது அடுத்து நடந்திருக்கிறாங்க இல்லையா அந்த அடுத்த அபிஷேகத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதே முருகப்பெருமான் ராஜா வேஷம் போட்டு அதிகாரத்தோடு இருப்பார் அந்த ராஜா வேச அதாவது அரச கோல முருகப்பெருமானை பார்த்து நீங்கள் வந்து சந்தோஷமாக வழிபாடு வச்சுக்கலாம் அது எந்த ஒரு சங்கடமாக இருந்தாலும் அந்த சங்கடத்தை நிவர்த்தி பண்ணி சந்தோஷமான கதியை நிச்சயமாக வழங்கும் உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான நிதியையும் நிச்சயமாக ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம் எது எப்படி இருந்தாலும் ஒருவருடைய வாழ்க்கையில் வந்து ஏறுமுகம் காணணும் அப்படின்னா ஆறுமுக வழிபாடு அற்புதமாக இருக்குது

பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்